ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா பொக்கேமான் கோ நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நியூ இயர் ஸ்பெஷலாக ஊருப்பட்ட பொக்கேமான்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருப்பட்ட ஃபைவ் ஸ்டார் ரைட்ஸ்லாம் வந்திருக்கு, மற்றும் இல்லாமல் புதுசாக எக் ஹேச்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வெறும் அஞ்சு லைக் டார்கெட் வைக்கலாம் வழக்கம் போல தான். ஸோ லைக் பண்ணதும் லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பேசாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம் டியூஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிபி கேமர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஈவெண்ட் என்னடா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 10 AM January 3, 8 PM வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். இதில் புதுசாக ரெண்டு பொக்கேமான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, காஸ்ட்யூம்டு பொக்கேமான்ஸ். அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜிக்லிபஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பனோட ஆட் ஆயிருக்கு, இப்போதைக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் விக்லிபஃப் அந்த ரிப்பன் ஜிக்லிபஃப் எவால்வ் பண்ணிங்கன்னா விக்லிபஃப் அதுவும் ரிப்பனோட ஆட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் ரைட்ஸில் இப்போதைக்கு அல்ட்ரா பெஸ்ட்டாக எடுத்து வந்திருக்காங்க இந்த ரைட் டே. அப்போது என்னென்ன அல்ட்ரா பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பஸ்புல், ஜக்கட்ரி அண்ட் ஃபெரமோசா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீசன்ஸில் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஐ பட்டன்லேயே லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வித் டெக்காஸ் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஸ்கைஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைஸில் ஊர்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் தீம்ஸ் ராக்கெட்ஸ்லாம் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீபாவளி கொடுக்காமல் இந்த ஈவெண்ட் கொடுத்துருக்கானுங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் போனஸஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹாஃப் டிஸ்டன்ஸில் எக் ஹேச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. 3 egg hatch வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் அப்போது ஸ்டார்டிங் பண்ணிங்கன்னா 3 egg hatch வந்து பார்த்தீங்கன்னா 1/4 distance ஹேச் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வைல்ட் என்கவுண்டர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஜிக்லிபஃப் ஃபியரிங்க ரிப்பன், அந்த ரிப்பனோட வந்த ஜிக்லிபஃப் வரப்போது, அது மட்டும் நை அவுட்ஃபிட்டோட ஒரு ஹூடுட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஹாலோவீனுக்கு விட்டு இருந்தாங்க, அந்த அவுட்ஃபிட்டோட இப்போதைக்கு ஹூடுட் ரிட்டர்ன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டாருமாக்கா, அதாவது சாதா ஃபார்ம் ஆஃப் டாருமாக்கா பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஃபயர் டைப்பில் பெஸ்ட்டு பொக்கேமான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். டார்மன் ரிட்டர்னு அந்த விதத்தில் டாருமாக்காவை பிடிச்சி வச்சிங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்பான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சர் கொடுத்துருக்காங்க. பிரான்சர் இப்போதைக்கு ஷைனி வெர்ஷனாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சிட்னியில் அதான் ஓவரால் லிஸ்ட் கட்டி வந்துட்டுருக்கு. ஓகே, அங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒன் ஸ்டார் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புல்பசார் பார்ட்டி ஹேட்டோடையும் சார்மண்டர் பார்ட்டி ஹேட்டோடையும் ஸ்குடில் பார்ட்டி ஹேட்டோடையும் அப்புறம் நை அவுட்ஃபிட்டோட ஊடுட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹேட்டோட விரும்பல் வந்துருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வீட்டில் தான் விரும்பல பார்ட்டி ஹேட்டோட ரிலீஸ் பண்ணானுங்க, அந்த விரும்பல் மறுபடியும் ரிட்டர்ன் இருக்கு. ஓகே, 3 star ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டி ஹேட்டோட ராட்டிகேட் வரப்போது, அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஹேட்டோட நீரோ ரீனா வரப்போது, பார்ட்டி ஹேட்டோட கேங்கார் வரப்போது, பார்ட்டி ஹேட்டோட வாபஃபிட் வரப்போது. ஓகே, பார்ட்டி ஹேட் கேங்கார். ஓகே, ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கலெக்ஷன், மறக்காமல் பிடிச்சி வச்சுங்க. ஓகே, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னதாங்க பஸ்புல், ஜக்கட்ரி அண்ட் ஃபெரமோசா வரப்போதுன்னு கூட சொல்லலாம். பஸ்புல் அமெரிக்காஸ்லையும், ஜக்கட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா பெசிஃபிக்லையும், ஃபெரமோசா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் இந்தியாவிலையும் ஸ்பான் ஆக போகுது. ஸோ ஃபெரமோசாவை பிடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. 3 ultra bis மொத்தமாக 10 நாள் இருக்குது. ஸோ டெலிபோட்டாகி பிடிச்சிங்கன்னா கூட கோல்டன் டைமர் கரெக்டாக அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட மூணு பிடிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க யாரும். ஓகே, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரைஸ், அது மட்டும் இல்லாமல் மெகா ரைஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆம்ஃபரஸ் மெகா வருஷன் தான் இப்போதைக்கு ரைட்ஸில் இருக்குது. ஸோ மெரிப் கம்யூனிட்டி டே வேறு நடந்துச்சு இப்போதைக்கு தான். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டோவோ இல்லை ஹிண்டோவோ பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை எவால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டாக தான் இருக்க போது. ஓகே, எக்ஸ் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸ் அப்டேட் பண்ணது எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7 km எக்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் 7 km எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிகச்சு, அதாவது பிகச்சுவோட ஃபஸ்ட் எவல்யூஷன் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்ட்டி ஹேட்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஷைனி பூஸ்ட் எல்லாத்துக்குமே ஷைனி பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இந்த போய் மாதம் தான் உங்களுக்கு 7 km எக்ஸில் கிடைக்க போது. ஓகே, பிச்சு வேறிங்க பார்ட்டி ஹேட், கிளிஃபா, இக்லிபஃப், டோகபி, டைராக், ஸ்மூச்சம், எலக்கிட், மேக்பி, அசுரில், ஒயனட், இது மொத்தம் தான் உங்களுக்கு ஷைனி பூஸ்டோட கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு ஸ்டாஸ் ஒன்று அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது January 1st நாளைக்கு தான் கைஸ். ஓகே, அந்த ஃபீல்டு ஸ்டாஸ்க்கில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா சம் எக்ஸ்பீஸ் அண்ட் ஸ்டார்டஸ்ட், அது மட்டும் இல்லாமல் டாருமாக என்கவுண்டர்ஸ் கிடைக்கும், அதுவும் ஷைனியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சம் ட்ரெயினர்ஸ் மட்டும் பிரான்சரை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பிரான்சர் கூட என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஃபீல்டு ஸ்டாஸில். அது மட்டும் இல்லாமல் பெய்டு டைம் ரிசர்ச்சும் $1 வரப்போது, அதுலேயே என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்டார்டஸ்ட் எக்ஸ்பி அண்ட் போக்கி காயின்ஸ் மொதல் தடவையாக நம்ம பெய்ட் டைம் ரிசர்ச்சில் கொடுத்துருக்காங்க. வெறும் $1, 30 rupees ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் ஒரே ஒரு போக்கி காயின் தான் தருவானுங்க, அந்த விதத்தில் 30 rupees ஒரு போக்கி காயின் பெஸ்ட்டு தான் கேஸ். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெய்ட் டைம் ரிசர்ச்சில் ஜிக்லிபஃப் ரிப்பனோட நை அவுட்ஃபிட் ஹூடுட் அண்ட் பார்ட்டி ஹேட் விரும்பல், இது மூணு தான் கான்செப்ட் போயமன்ஸாக இருக்கிறதுனால இதை பெயிண்ட் டைம் ரிசர்ச்சுக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவதார் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவதார் ஐட்டம்ஸ்னு பார்க்கும்போது டாருமாக்கா ஹேட் அப்படின்ட்டு ஒரு புது ஹேட்
கரெக்டாக இப்போதைக்கு காஸ்ட்யூம் செக்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த இடத்துல இந்த காஸ்ட்யூமை போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபெஸ்டிவல் மோடை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பண்டில்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 99 போக்கி கைன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் அண்டு 1 ப்ரீமியம் ரைட் பாஸ் இதுவும் கிடைக்கும். அதாவது 99 போக்கி காயின்ஸ் கொடுத்து நீங்கள் 1 ப்ரீமியம் ரைட் பாஸும் அது மட்டும் இல்லாமல் 1 இன்குபேட்டரும் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மெகா போகேமான்ஸ் ஃபார் எவால்விங் இன் திஸ் ஈவெண்ட் அப்படின்ட்டு இப்போ ஒரு புது செக்ஷனை நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, எப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் விக்லிபஃப்க்கு நீங்கள் கேண்டிஸை கெயின் பண்ணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எவால்வ் பண்ண வேண்டிய போகமஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஜியாட், கிங்கிஸ்கான், கார்டிவோர், மாவைல், அல்டேரியா, லாபனி, ஆடினோ, டயன்சி இது மொத்தமே மெகா எவல்யூஷன் தான் கேஸ். ஓகே, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்புல்க்கு உங்கள் கேண்டியை கெயின் பண்ணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரில், பின்சர், சிசார், பிளேசிகன், மெடிச்சாம், கயோகர், லாபனி இது மொத்தமும் யூஸ் பண்ணி உங்களால் பஸ்புல்க்கு கெயின் பண்ணிக்க முடியும் கேண்டிஸை. அதுக்கு மட்டும் ஜர்க்ட்ரிக்கு நீங்கள் கேண்டிஸ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்தீங்கன்னா ஆம்ஃபரஸ், மெனட்ரிக் அண்ட் கயோகர் ஆம்ஃபரஸ் நீங்கள் எவால்வ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே கெயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கேண்டிஸ். ஓகே, ஃபேரமோஸாக நீங்கள் எயிட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து இருந்தீங்கன்னா பீட்ரில், பின்சர், சிசார், பிளேசிகன், மெடிச்சாம், கயோகர் அண்ட் லாபனி இது மொத்தத்தையும் மெகா எவால்வ் பண்ணியோ இல்லை ப்ரைமல் எவால்வ் பண்ணியோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கேண்டிஸை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஈவெண்ட் போகேமான் கோக்கில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய போகேமான் கோ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.